முன்னாடி ஒரு வீடியோல நம்ம ஓப்போஸ் குக்பாட் வெர்ஷன் 3 இது அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஓப்போஸோட குக்கர், இது நியோன்னு சொல்றாங்க. முன்னாடி வந்துட்டு மேஜிக் பாட்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்போஸ்க்கான ஒரு ப்ரெஷர் குக்கர், இது 2 லிட்டர் குக்கர், ப்ரெஷர் குக்கர், ப்ரெஷர் பேக்கர்னு சொல்றாங்க இவங்க. ஸோ 2 லிட்டர் ப்ரெஷர் பேக்கர். இது ஏன் வாங்கியிருக்கேன், இது உள்ள என்ன நல்லா இருக்கு அப்படின்றத இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரொம்ப குட்டி, ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. வீட்டில் பார்த்து மிரண்டுட்டாங்க, என்னது ஏதோ சொப்பு சம்மான மாதிரி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பவே இல்லை இது ஒரு குக்கர்னு சொல்லி. வெயிட்டு கொஞ்சம் கம்மி, 2 லிட்டர் தானே, அதனால ஸோ அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஆல்ரெடி லைட்டாக கிழிச்சு பார்த்துட்டோம், ஓகே அதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 லிட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப சின்னதா, ஏன்னா நம் முன்னாடி இதுவே சின்னதா இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன், இது 3 லிட்டர், இது 2 லிட்டர்ஸ் தான். ஸோ இது சின்னதாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கு, இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம். இது நான் அமேசான்ல தான் வாங்கினேன், யூஏஇல. இங்கே வந்துட்டு 360 திரம்ஸ். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் பேக்கர் போட்டிருக்கு. மேல மூடியுது. அப்புறம் உள்ளுக்குள்ள அந்த குக்கரோடது ரொம்ப குட்டியா தான் இருக்கு. சி, என் கை அளவு கையோடதே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. 2 லிட்டர்ஸ், ஸோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கு. அப்புறம் அந்த செப்பரேட்டர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இது விசில் நினைக்கிறேன், விசில், எக்ஸ்ட்ரா விசில் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த செப்பரேட்டர்ஸ், வேற எதுவும் இல்லை. அந்த பாட்டின் பாட், மெஷரிங் கப்பு, அதெல்லாம் எதையும் காணும். நான் இதுக்காவது கொடுப்பாங்கன்னு நினச்சேன், இதுக்கும் இல்லை. தனியாக தான் வாங்கணும் போல இருக்கு. ஆனால் அட்லீஸ்ட் அந்த தனியாக வாங்குறதுக்காவது அவங்க ஆட் ஆன் மாதிரியாவது ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கலாம், அதுவும் இல்லை. ஸோ ஏன்னா இதெல்லாத்தையும் தனித்தனியாக தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். அது நம்ம கடையில் போய் பார்க்கும்போது இது என்ன சைஸ்ன்றது நமக்கு கரெக்டாக தெரியாது. நம்ம ஒரு ஐடியாவில் வாங்கிட்டு வருவோம், இங்கே பார்த்தா அது வேறு சைஸாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த செப்பரேட்டர்ஸ், நல்ல சின்னதாக தான் இருக்கு பார்க்கறதுக்கு. இது அந்த உள்ள வைக்கிறது, ஒரு கேஸ்கட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள ஒரு மேனுவல் மாதிரி இருக்கு. இது வாரண்டி கார்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பேக்கேஜிங்கில் வந்த விஷயங்கள். இது நல்ல சின்னதாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப குட்டி தான், ஆனால் இதுலேயே எல்லாமே சமைக்கலாம். பில்ட் குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு சாலிடாக வரும் போல இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு. வெயிட்டும் இந்த சைஸுக்கு ஏற்ற அளவு நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இது எல்லாமே நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி தான், நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ்கட் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, கூட எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் லாக் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ நம்ம வழக்கமாக லாக் பண்ணும்போது நம்ம ரெகுலர் குக்கரில் இப்படி வைப்போம், வச்சுட்டு அழுத்தினா லாக் ஆயிரும். ஆனால் இது லாக் ஆகலை. என்னடா ஆக மாட்டேங்குது, ஏதாவது ப்ராப்ளமானு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த என்னென்னா நம்ம ஸோ எடுத்து வச்சுட்டு இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னே பார்த்தாலும் நம்ம நார்மல் லாக் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரோ மார்க் ரெண்டும் நேராக இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டை ஒரு அழுத்த அழுத்தணும், அழுத்திட்டு லேசாக தள்ளினாலே லாக் ஆகிடுது. ஸோ நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணால் லாக் ஆகாது. கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக ஒரு அழுத்த அழுத்திட்டு இப்படி பண்ணால் லாக் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இந்த ஓப்போஸ்ல எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோதான் ஹீட் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. நம்ம எதில் சமைக்கிறோமோ, கேஸாக இருந்தாலும் சரி, இண்டக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த ஹீட் சோர்ஸை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸோ அதே இந்த ப்ரெஷர் பேக்கரில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
ஆனால் இந்த மேஜிக் பார்ட்டுக்கு அது தேவையில்லை. இது ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் சமைக்க முடியும். இது நான் வாங்குறதுக்கான ரீசன், இப்போ நான் ஃபேமிலிக்காக தான் இது வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் இந்த அசைவம், காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமைக்கணும். ஸோ அவங்களோட டயட்டுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த மேஜிக் பாட்டில் கொஞ்சம் ரெசிபிஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் கொஞ்சம் நிறையா ரெசிபிஸ் இருந்தது இதில் சமைக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஓப்போஸில் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டு. ஸோ ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய இந்த ரைஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சமைக்கிறதுக்கான ரெசிபிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த கொஞ்சம் ரசம், காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சமைக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் ரெசிபிஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் இது வாங்கியிருக்கேன். ஒரு நார்மலாக ஒரு பேச்சுலர் மாதிரி இருக்கவங்க இல்லை ஏதாவது ஒன்று மட்டும்தான் வாங்க முடியும், ஒரு பொருள் தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது வாங்கலாம், செம்மையாக இருக்கும். ஸோ இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் பேக்கில் சமைச்சிருக்கீங்களா? ப்ரெஷர் பேக்கரா இல்லை இந்த குக்பாட்டா, ரெண்டில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த ப்ரெஷர் பேக்கருக்கும் இந்த குக்பாட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் எது வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடலாமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படும்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.